பயனுள்ள வீடியோக்களை எந்த ஒரு ஆட் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்க்க பீப்பிள் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பிக்பாஸ்ல அசீம் உதயநிதிய பத்தி பேசினது இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. பிக் பாஸ் சீசன் 6 இப்ப 100 நாளை கடந்து இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு வருது. அசீம், சிவன், விக்ரமன், அமுதவாணன், நந்தினி, கதிரவண்ண ஆறு பேர் போட்டியில இருந்தாலும் விக்ரமன், அசீம், சிவன் இவங்கல யாராவது ஒருத்தவங்க தான் டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பலராலும் சொல்லப்படுது. இந்த நிலையில அசீம் உதயநிதிய பத்தி தொடர்ந்து பேசிட்டு வர்றது பலரையும் கவனிக்க வச்சிருக்கு. பிக் பாஸ் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே அசீம் தான் டிஎம்கே ஆதரவாளர் அப்படின்னு பல இடத்துல சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் பல சமயத்துல இத பத்தி அசீம் பேசியிருக்காரு. பிக் பாஸ்ல ஃபேமிலிஸ் எல்லாம் வீட்டுக்கு வர ஃப்ரீ டாஸ்க் வச்சப்போ கூட அசீம் தன்னோட ஃபேமிலி சார்பா உதயநிதி ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம போன தீபாவளி செலிபிரேஷன் அப்ப கூட அசீம் கேமரா முன்னாடி வந்து, உதயனா, கிருத்திகா அண்ணி, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், வருஷம் உங்களை நான் பாக்க வருவேன், ஆனா இந்த வாட்டி பாக்க முடியல, ஹாப்பி தீபாவளி அண்ணா அண்ணி அப்படின்னு பேசியிருந்தாரு. அதே மாதிரி இப்ப நடந்த பொங்கல் செலிபிரேஷன் அப்போ விஜய் பார்வதி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தப்ப கூட அண்ணா ஏதாச்சும் சொன்னாங்களா அப்படின்னு அசீம் கேட்க, அதுக்கு எந்த அண்ணா அப்படின்னு பார்வதி கேட்ட கேள்விக்கு அசீம் உதய அண்ணா அப்படின்னு வாய் அசிச்சு காட்டுறாரு. அதோட தன்னை திமுகவோட அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்னு கூட அசீம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேசியிருக்காரு. பிக் பாஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே பெருசா சண்டை வருது யாருக்குள்ள அப்படின்னா விக்ரமனுக்கும் அசீமுக்கும் தான். விக்ரமன் எப்பவுமே அரசியலை முன் வச்சு மக்கள் மத்தியில வாக்கு சம்பாதிக்க பாக்குறாரு அப்படின்னு அசீம் குற்றம் சாட்டிட்டே வந்தாரு. அதனால இப்போ பிக் பாஸ் பைனல் எட்டி இருக்க இந்த நிலையில விக்ரமன் ஃபேன்ஸ் பல பேரும் அசீம் இதுவரைக்கும் திமுகவினர் பத்தியும் உதயநிதியை பத்தியும் பேசின பல வீடியோக்களை சோசியல் மீடியால ஷேர் பண்ணி இப்ப யார் அரசியல் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்களையும் பதிவிட்டு வராங்க. அதே சமயம் அசீமோட ஃபேன்ஸ் பல பேரும் இதுல என்ன தப்பு இருக்கு, அசீம் ரொம்ப நார்மலா பேசின விஷயம் அப்படின்னு அவருக்கு ஆதரவும் தெரிவிச்சுட்டு வராங்க. பயனுள்ள வீடியோக்களை எந்த ஒரு ஆட் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பார்க்க பீப்பிள் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.